தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான மையங்களில் தடுப்பூசி இல்லை என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தடுப்பூசி போட வந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்வதுடன் சிலர் அங்கிருந்த போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதுகுறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், விவரம் என்ன? அப்படியா, கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கொரோனா தொற்று வந்து பாதிப்பு அதிகரித்து வருகிறது. அதே போல் இறப்பு விகிதமும் அதிகரித்து வருகிறது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 450 பேர் தொற்று வந்து அதிகரித்து வருகிறது. கிட்டத்தட்ட 10 பேர் ஒரு நாளைக்கு வந்து இறப்பு வந்து நடைபெறுகிறது. அதனால் வந்து கொரோனா தொற்று பாதிப்பை குறைப்பதற்காக தடுப்பூசிகள் போடப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் 30 மேற்பட்ட மையங்களில் தடுப்பூசி கோவாக்சின் கோவிஷீல்டு போடப்பட்டு வந்த நிலையில் நேற்றும் ஒரு சில இடங்களில் தடுப்பூசி பற்றாக்குறையால் அப்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் அதாவது நேற்று முன்தினம் இன்று தடுப்பூசி போடப்படுவதற்காக 1000 மேற்பட்ட பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடுவதற்காக டோக்கன் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் கரூர் நகராட்சி, கரூர் பசிசுரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட மையங்களில் தடுப்பூசி போடுவதற்காக பொதுமக்கள் இன்று காலை முதல் தொடர்ந்து குவிந்தனர். அதாவது கரூர் பசுதீஸ்வரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மட்டும் கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட பொதுமக்கள் தொடர்ந்து குவிந்ததால் இன்று டோக்கன் வழங்கப்பட்டதில் அங்கு தடுப்பூசி போடுவதற்காக மக்கள் ஆர்வத்துடன் அதிகமாக வந்திருந்தனர். இந்நிலையில் அந்த கேட்டின் முன்பாக இன்று தடுப்பூசி இல்லை, ஆகையால் மறு அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் பொறுத்திருங்கள் என்று அறிவிப்பு பலகை வைத்ததால் பொதுமக்கள் ஆவேசம் அடைந்தனர். தொடர்ந்து இன்று தடுப்பூசி போடுவதற்காக டோக்கன் வழங்கப்பட்டு நமக்கு தடுப்பூசி இல்லை என்று ஆவேசம் அடைந்த பொதுமக்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே காவல்துறையினர் அப்பகுதிக்கு வந்து பொதுமக்களை கலந்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். தொடர்ந்து இதுபோல் டோக்கன் கொடுத்து இன்று வாழ் நாளை வா என்று தொடர்ந்து பொதுமக்களை அழைக்கழிக்குவதாகவும் பொதுமக்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தடுப்பூசி பின்னர் அறிவிக்கப்படும், தொடர்ந்து அப்போது வந்து பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தினர். இருந்தாலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன், அதாவது நோய் தொற்றின் பாதிப்பு அதிகரிப்பதால் ஆர்வத்துடன் தொடர்ந்து தடுப்பூசி போடுவதற்காக அதிக அளவில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். அபிநயா. கார்த்திகேயன், தற்போது தடுப்பூசி இருப்பு வந்த பிறகு டோக்கன் வழங்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுமா? அது குறித்து அதிகாரிகள் ஏதேனும் தெரிவித்திருக்கிறார்களா? குறிப்பாக 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தான் தற்போது தடுப்பூசி போடப்படுகிறது. மேலும் முன்கள பணியாளர்களுக்கு மட்டும்தான் 45 தடுப்பூசி போடப்படுகிறது. பொதுமக்களுக்கு அதிக அளவில் இன்னும் தடுப்பூசி போடப்படவில்லை. ஆகையால் டோக்கன் கொடுத்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்து தடுப்பூசி போடப்படும் என அதிகாரிகள் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அபிநயா.